ஹலோ எவ்ரிவன், நான் உங்க ஜீவா. நான் இப்ப சொல்ல போற டாபிக் அதே இமேஜினேஷன் பேஸ் பண்ண டாபிக் தான். நான் இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோல இஃப் யூ ஆர் த லாஸ்ட் ஹியூமன், நீங்க தான் இந்த உலகத்துல லாஸ்ட் ஹியூமனா இருக்கீங்கன்னா நீங்க என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணேன். அதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா போய் பாருங்க. இப்ப நான் சொல்ல போறது ஒரு இமேஜினேஷன் சீரியஸா சொல்ல போறேன். அதுல ரெண்டாவது டாபிக், இந்த உலகத்துல 5 செகண்டுக்கு மட்டும் ஆக்சிஜனே இல்லைன்னா என்னென்ன நடக்கும். இதெல்லாம் ஒரு டாப்பிக்கா, ஜஸ்ட் ஒரு 5 செகண்டுக்கு ஆக்சிஜன் இல்லைன்னா என்னென்ன ஆக போகுது, நான் ஜஸ்ட் மூச்சு பிடிச்சிட்டு இருக்க போறேன், எனக்கு ஒண்ணுமே ஆகாது. அதே மாதிரி நான் தண்ணிக்குள்ள போனாலே 30 செகண்ட் வரைக்கும் நான் மூச்சு பிடிப்பேன், சில பேர் 1 நிமிஷம் பிடிப்பாங்க. ஸோ இதெல்லாம் யூஸ்வலா காமனா நம்ம சொல்றது. பட் வெறும் 5 செகண்ட்ல என்ன ஆக போகுது, என்னால ஈஸியா சுவாசிக்க முடியுமா, யாருக்குமே எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அப்படி கிடையாது. இப்ப நான் சொல்ல போறது, இந்த ஒரு 5 செகண்ட்ஸ் மட்டும் ஆக்சிஜன் உலகத்திலே இல்ல காணாம போயிடுச்சுன்னா என்னெல்லாம் நடக்கும், என்னென்னலாம் நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும், இந்த அட்மாஸ்பியர்லயும் சரி, இந்த என்விரான்மெண்ட்லயும் சரி, நம்ம பாடிலயும் சரி, என்னென்ன ப்ராப்ளம் நடக்கும் சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு பிளாக் கேப். இந்த வேர்ல்ட் அட்மாஸ்பியர்ல 21% ஆக்சிஜன் இருக்கு, 78% நைட்ரஜன் இருக்கு, பேலன்ஸ் இருக்க 1% அதர் கேசஸ் எல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணுது. இப்போ 5 செகண்டுக்கு மட்டும் அந்த 21% ஆக்சிஜன் காலி ஆயிடுச்சு, நான் காணவே காணும் போயிடுச்சு அந்த உலகத்தை விட்டு, என்னெல்லாம் சேஞ்சஸ் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம பாடி கண்டிஷன்ல அண்ட் என்விரான்மெண்ட்ல அண்ட் அட்மாஸ்பியர்ல என்னெல்லாம் சேஞ்சஸ் நடக்கும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த உலகத்தை கவர் பண்ற ஓசோன் லேயர் ஆக்சிஜனால தான் கவர் ஆயிருக்கு. இந்த 5 செகண்டுக்கு ஆக்சிஜனே இல்லைனா ஓசோன் லேயர் காணாம போயிடும். ஓசோன் லேயர் இல்லைன்னா டைரக்ட் சன்லைட் வந்து பூமிக்கு போடும். அப்போ சன்பாத் எடுத்துட்டு இருக்கவங்களுக்கும் சரி, வெளியே டிராவல் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, வீட்டில் இருக்க எல்லாருக்குமே அந்த ஹீட்டோட கெப்பாசிட்டி அதிகமாகி கண்டிப்பா ரேஷஸ் வரும், அண்ட் டைரக்ட் சன்லைட் போறதுனால ஸ்கின் பர்ன் ஆயிடலாம். ரெண்டாவது விஷயம், இந்த 21% ஆக்சிஜன் சடனா காணாம போயிடுச்சுன்னா அதனால ஏர் பிரஷர் அதிகமாகும். இது எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா, நீங்க கடல சப்மரின்ல போயிட்டு இருக்கும் போது சடனா உங்களை 2000 ஃபீட்டுக்கு இழுத்தாங்கன்னா அடியில உங்களுக்கு வாட்டர் பிரஷர் எவ்வளவு அதிகமாகுமோ அந்த அளவுக்கு இந்த ஏர் பிரஷர் இருக்கும். இந்த ஏர் பிரஷர்னால உங்களோட இன்னர் ஏரோட அந்த லேயர் வந்து வெடிச்சிடும், அதனால உங்களுக்கு காது கேட்காம கூட போலாம். மூணாவது விஷயம், ஓசோன் லேயர் இல்லாதனால டைரக்டா சன்லைட் பூமியில படுறதுனால அதனால நிறைய விஷயம் எவாப்ரேட் ஆகி பூமிக்கு மேல போகும். அப்போ ப்ளூ கலர்ல இருக்க ஸ்கை வந்து பிளாக் கலர்ல மாறிடும். நீங்க பூமில இருந்து பார்க்கும் போது ஸ்கை ப்ளூ கலர்ல இருக்கும், அதுவே நீங்க டிராவல் பண்ணி மேல போனீங்கன்னா ஸ்கை பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல இருக்கும். சோ எப்படி இந்த ப்ளூ கலர் மட்டும் தெரியுதுன்னா அதுக்கு ரீசன் இந்த ஆக்சிஜன் மட்டும்தான். ஆக்சிஜனே இல்லைன்னா ஃபுல்லா பிளாக் கலர்ல மாறிடும். நாலாவது விஷயம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஆக்சிஜன் இல்லைன்னா நெருப்பு வரவே வராது. சோ ஆக்சிஜன் இந்த உலகத்தை விட்டு போயிடுச்சுன்னா 5 செகண்ட்ஸுக்கு இந்த நெருப்பு மூலியமா ரன் பண்ற ஃப்ளைட்டு, காரு, பஸ் எதுவாக இருந்தாலும் சரி அப்படி அப்படியே ஸ்டாப் ஆகிடும் 5 செகண்ட்ஸுக்கு. ஸோ அதெல்லாம் நிறைய ஆக்சிடென்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அஞ்சாவது விஷயம், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அது என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்க எல்லா இரும்புமே ஆக்சிஜன் மூலியமாக தான் பைண்ட் ஆகாம இருக்கு. ஸோ இப்போ ஆக்சிஜன் இல்லைன்னா கண்டிப்பாக எல்லாமே ஃபியூஸ் ஆகி ஒன்றாயிரும். இப்போ நீங்கள் வெளியே வச்சிருக்க கேட்டாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு இரும்புல செஞ்ச ஏதாவது ஒரு பொருளாக இருந்தாலும் அது அப்படியே ஜாம் ஆகி ஒன்றா ஒட்டிக்கும், வெல்டிங் பண்ணாமலே ஒன்னா ஓட்டிக்கும், பிரிக்கவே முடியாத அளவுக்கு. ஆறாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இம்பார்ட்டன்டான விஷயம், இந்த உலகத்துல இருக்க எல்லா பில்டிங்குமே எல்லா கான்கிரீட்டுமே ஆக்சிஜனால மட்டும்தான் எல்லாம் ஓட்டிட்டு இருக்கு. ஆக்சிஜன் மட்டும் காணாம போயிடுச்சுன்னா கான்கிரீட்டால பில்ட் பண்ண எல்லா பில்டிங்குமே அந்த ஆக்சிஜன் இல்லைன்னா கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துடும். ஏன்னா இந்த பில்டிங் பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜன் தான் இம்பார்ட்டன்ட் கான்கிரீட்ல. ஸோ அதுதான் ஒரு பைண்டிங் பார்ட்டிகுலர் இருக்கு. அந்த ஆக்சிஜனே இல்லைன்னா எல்லா பில்டிங்குமே ஜஸ்ட் டஸ்ட் தான். ஏழாவது விஷயம், இந்த உலகத்துல இருக்க எல்லா வாட்டர்லயுமே ஆக்சிஜன் இருக்கு. ஆக்சிஜன் இல்லைன்னா நைட்ரஜன் ஃபுல்லா ஆக்குபை பண்ணிடும். நைட்ரஜன் வந்து ரொம்ப தின்னானது, அது ஈஸியா எவாப்ரேட் ஆயிடும். பத்தாவதுக்கு, இந்த ஓசோன் லேயர் வேற இல்லாததுனால டைரக்ட் சன்லைட் வர்றதுனால ஈஸியா வாட்டர் எவாப்ரேட் ஆகி மேல போயிடும். ஸோ அதனால வாட்டர் இல்லாம கூட போலாம் பூமியில. எட்டாவது, இவ்வளவுதான் நடக்குமே, இதுக்கு மேல என்ன நடக்கும் யோசிச்சு பாத்தீங்களா, அதோட கொடுமையானது எட்டாவது. இந்த பூமியில நிறைய லேயர்ஸ் இருக்கு, அந்த லேயர்ல 45% வந்து ஆக்சிஜனாலதான் கவர் ஆயிருக்கு. இந்த 100%ல 45% இல்லைனா பூமி வந்து நிலையா இருக்கவே இருக்காது. இந்த ஜஸ்ட் ஒரு 5 செகண்டுக்கு பூமி பொழந்துருச்சுன்னா என்ன ஆகும், எல்லா பில்டிங்கும் உள்ள போயிடும் 5 செகண்ட்ஸ்ல. ஸோ இந்த பூமியோட லைஃப் ஜஸ்ட் 5 செகண்ட்ல டோட்டலா முடிஞ்சிடும், ஆக்சிஜன் இல்லவே இல்லைனா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கும் இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான வீடியோல பாக்குறேன். அண்டில் தென், சைனிங் ஆஃப், நான் உங்க ஜீவா. பிளாக் கேப், பை, டேக் கேர்.